ஒரு நபர் விபத்துல இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த பின்னாடி அவருடைய வாரிசுதாரர்கள் வந்து இழப்பீடு கோரி சம்பந்தப்பட்ட ட்ரிபியூனல்ல வந்து ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாங்க. அப்படி வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு வாரிசுதாரர் அந்த பெயரில் அந்த வழக்கில் விடுபட்டு இருந்தால் சட்டமன்றம் எப்படி பார்க்கிறது? ஒரு நபர் வாகன விபத்துல வந்து இறந்து போயிடுறாரு. இறந்த பின்னாடி அவருடைய வாரிசுதாரர்கள் வந்து அரசாங்கத்தால் வரையறை செய்யப்பட்ட வாரிசு சான்றிதழ் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் வாரிசுதாரராக இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் வந்து இழப்பீடு கோரி வழக்கு தாக்கல் செய்யலாம். அப்போ அவங்க இவங்க சார்ந்து இருந்தது, இறந்தவருடைய வயது, அவருடைய பணி போன்ற பல விஷயங்கள் வந்து வரையறை செய்யப்பட்டு அந்த அடிப்படையில் இழப்பீடு ஒவ்வொரு நபருக்கும், அதாவது இறந்து போனவர் வந்து ஒரு ஆணாக இருந்து திருமணமான ஆணாக இருந்தால் அவருடைய விதவை மனைவி மற்றும் அவருடைய குழந்தைகள் தாய் போன்ற விவரங்கள் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு அந்த இறந்து போன நபருடைய வயது மற்றும் பணி அவருடைய சம்பாத்தியம் போன்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் வந்து இழப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது. அது சம்பந்தப்பட்ட ட்ரிபியூனல்ல இப்படிப்பட்ட சூழலில் வந்து ஒரு நபர், ஒரு வாரிசுதாரர் வந்து ஒரு நபர் விடப்பட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அது பற்றிய விவரங்கள் அந்த ட்ரிபியூனலுக்கோ நீதிமன்றத்துக்கு தெரிய வரும் பட்சத்தில் அந்த நபரையும் சேர்த்துதான் அந்த இழப்பீடு கோரி வழக்கில் வந்து சேர்க்கணும்னு சொல்லி சட்டம் சொல்கிறது. சமீபத்தில் கேரள உயர்நீதிமன்றத்தில் April 2015 முதல் வாரத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக வந்தது. நீதிபதி கே வினோத் சந்திரன் அவங்க முன்னெடுத்த வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னன்னா, May 2015 தன்னுடைய கணவன் அவர் விபத்தில் இறந்து போயிடுறாரு, அவருடைய வாரிசுகள் வந்து நானும் என்னுடைய குழந்தைகள் தான் சொல்லி ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாங்க இழப்பீடு கோரி சம்பந்தப்பட்ட விதவை மனைவி. அந்த அடிப்படையில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்சூரன்ஸ் கம்பெனியின் சார்பாக வந்து ஒரு வாதம் எடுத்து வைக்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, இதுல வந்து இறந்து போனவருடைய தாய் உயிரோடு இருந்திருக்காங்க, இறந்த காலகட்டத்தில் மகன் இறந்த காலகட்டத்தில் தாய் உயிரோடு இருந்திருக்காங்க, அவங்களையும் வந்து லீகல் ஹேராக சேர்க்கணும், ஆனா இந்த வழக்கில் சேர்க்கலன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி வாதம் வைக்கப்படும் பொழுது மனைவியின் தரப்பில், விதவை மனைவியின் தரப்பில் சொல்லப்படுகிறது, 2010 May என் கணவன் இறந்த பொழுது அவரது தாயார் உயிரோடு இருந்தார், ஆனால் அவர் எங்கிருந்தாருங்கிற விவரங்கள் எங்களுக்கு தெரியவில்லை, ஆனா May 2013 அவர் இறந்து போயிட்டாரு, ஆகவே இறந்து போன தேதிக்கு பிறகு அவரை வாரிசாக சேர்க்கணும்னு சொல்றது சரியில்லைன்னு சொல்றாங்க. அப்ப இன்சூரன்ஸ் தரப்புல சொல்றாங்க, அவங்க அந்த தாய் வந்து சம்பவ காலத்துல வந்து அது எப்ப இறந்தாங்களோ இறந்து 3 வருஷம் உயிரோடு வந்திருக்காங்க, ஆகவே அவங்களுக்கும் உரிமைகள் இருக்கிறது, இப்ப அவங்க இறந்து போயிட்டாலும் அவங்களுடைய வாரிசுகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாதம் வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு ட்ரிபியூனல் வந்து அவங்களையும் வாரிசாக சேர்க்கணும் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறது. அதற்கு மேலாக ஒரு ரிவ்யூ ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது விதவை மனைவியால். அந்த உத்தரவும் வந்து அதை சேர்க்கிறது சரிதான் சொன்னதுக்காக அதுக்கு எதிராகத்தான் அவங்க வந்து கேரள உயர்நீதிமன்றக்கிளையில வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அப்ப வழக்கு விசாரிச்ச நீதிபதி வந்து தெளிவாக வரையறை செய்கிறார், அதாவது மோட்டார் வாகன சட்டம் 1988 166 சட்டப்பிரிவு தான் அந்த உரிமை பற்றி கோருகிறது, 163A தான் வந்து வாரிசுகள் யாரு, எந்த அடிப்படையில் அவங்களுக்கு உரிமைகள் இருக்கிறதுங்கிறத பத்தி சொல்லுது. ஆகவே வந்து எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி, விபத்து வழக்குகளை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட வாரிசுதாரர்கள் எல்லாருமே அந்த வழக்குல வரணும், ஏன்னா அவங்களும் வந்து அவங்களுக்கான உரிமைகள் இருக்கிறது. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இழப்பீடு வழங்கும் பொழுது அவர்கள் எத்தனை பேர் சார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பணம் கொடுக்கப்படணுங்கிறதெல்லாம் விசாரிச்சுதான் வழங்கப்படுகிறது, ஆகவே அவங்களை சேர்க்கணுங்கிறத அவர் சொல்றார். அப்ப வந்து அந்த விதவை மனைவியின் தரப்புல சொல்லப்படுற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த தேதியில் இப்ப வழக்கு இன்னைய சூழலில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆகவே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அதற்கு நீதிபதி தெளிவாக விளக்கம் அளிக்கிறார், அதாவது 2010 May மகன் இறக்கும் போது உயிரோடு இருந்திருக்காங்க, May 2013 அந்த தாய் இறந்து போயிடுறாங்க, ஆக அந்த இடைப்பட்ட 3 ஆண்டு காலத்துக்கு அவங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. இப்ப அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா கூட அந்த இறந்து போன தாயினுடைய வாரிசுகள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த லிமிட்டட் அளவுல வந்து அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட அளவுல 3 ஆண்டு காலத்துக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அது அவங்களுக்கு போய் சேரணும். ஆகவே அந்த நபர்களை வந்து இறந்து போன தாயினுடைய வாரிசுகளையும் இந்த இழப்பீடு கோரிய வழக்கில் தாக்கல் செய்யணும், சேர்க்கணும் சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆக சட்டத்தின் பார்வையில அந்த இழப்பீடு கோரி தாக்கல் செய்யக்கூடிய எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட தரப்பினர் வந்து லீகல் சர்டிபிகேட் படி சேர்க்கப்படணும். அப்படி சேர்க்கப்படாத சூழல் இருக்கும் பொழுது நீதிமன்ற உத்தரவின் வாயிலாக அவங்களும் சேர்த்த பின்னாடிதான் வந்து இழப்பீடு கோரி அந்த பணம் உத்தரவு பிறப்பிக்கப்படும், யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன், தொடர்ந்து.